அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, ஃபேஸ் அதாவது கட்டம், அப்புறம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் அதாவது கட்ட வேறுபாடு, பாத் டிஃபரன்ஸ் பாதை வேறுபாடு, இதை பத்தி பார்க்க போறோம். சரி, ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அந்த நண்பர்கள் ரெண்டு பேருக்குமே ஒரே தாட், ஒரே எண்ணம், ஒரே சிந்தை, ஒரே செயல் அப்படின்னு சொல்லாமே. ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகிறாங்க, ஒன்றா தான் வராங்க, சரிங்களா? ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஒரே காலேஜில் படிக்கிறாங்க, ஒரே ஜாப் ஜாயின் பண்ணுறாங்க, அது மாதிரி. ஸோ எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கும்போது நட்பும் அதிகம் ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா? சரி, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் அலைகள் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த துகள்கள் அதாவது பார்ட்டிகல்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் பொசிஷனில் எழும்பும்போது அப்போ அந்த அலைகள் உருவாகுது இல்லையா? அது மாதிரி ரெண்டு அலைகள், இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு அலைகள் இருக்கு. ரெண்டு அலைகளும் ஜீரோலேருந்து ஆரம்பித்து ஒரே நேரத்தில் 90 டிகிரிக்கு போயிட்டு, ஒரே நேரத்தில் 180க்கு போயிட்டு, ஒரே நேரத்தில் 270க்கு போயிட்டு, ஒரே நேரத்தில் 360க்கு இப்படி போயிட்டே இருக்குது. அப்போது இந்த ரெண்டு வேவ்ஸும் ஒரே எண்ணத்தோடு இருக்கனால, ஒரே தாட்டில், ஒரே வைப்ரேஷனில் இல்லையா, ஆம்ப்ளிடியூடு மாறல. நான் இங்கே தனித்தனியாக வரைஞ்சிருக்க காட்டுற காரணம் என்னென்னா, இது ரெண்டும் ஒரே ஆம்ப்ளிடியூட் தான். அதாவது அந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதிக இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த ஆம்ப்ளிடியூட் சொல்லுவாங்க. ஸோ அந்த வீச்சு, ஸோ இது ரெண்டுமே பாருங்கள் ஒரே ஹைட்டாக தான் இருக்குது. நான் ஏன் தனித்தனியாக காட்டியிருக்கேன்னா, ரெண்டு பேரும் பிரித்து காட்டுறதுக்காக தான். ஆனால் உண்மையாக ரெண்டு பேரும் ஒரே ஹைட்டில் தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு அலைகளும் ட்ராவல் பண்ணுது வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ரெண்டு வேவ்ஸுமே பார்த்தீங்கன்னா, தே ஆர் இன் ஃபேஸ், அதாவது ஒத்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒத்த கட்டத்தில் இருக்குது, இன் ஃபேஸ். இல்லை இப்படி சொல்லலாம், ஜீரோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், கட்ட வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராஃபில் பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் கோடு டைமை குறிக்குது, நேரத்தை இல்லையா, காலத்தை குறிக்குது. இந்த அலைகள் இப்படி போயிட்டு வருது, ரெண்டு அலைகளும். இந்த ரெண்டுக்கு மேற்பட்ட அலைகளும் இப்படி ஒரே நேரத்தில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா, ப்ராப்பகேட் ஆச்சுன்னா, பரவ செஞ்சதுன்னா, ஸோ தி வேவ்ஸ் ஆர் இன் ஃபேஸ். அப்போ கட்ட வேறுபாடு இல்லாத அலைகள் இல்லையா அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இப்போ தலை சண்டை முன்னுக்கு பின்னா செயல்படுவாங்க. ஒருத்தர் இப்படி பண்ணால் இன்னொருத்தர் இப்படி பண்ணுவாங்க, இப்படி இவங்க இப்படி பண்ணால் அவங்க வேற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஆப்போசிட்டாகவே அதே மாதிரி ரெண்டு அலைகள் பாருங்கள், இந்த ரெண்டு அலைகள் ஜீரோலேருந்து ஆரம்பித்தாலும் ஆப்போசிட்டில் 90 டிகிரியில் சந்திக்கிறாங்க, அப்புறம் கரெக்டாக 180 டிகிரியில் மறுபடியும் கிராஸ் பண்ணுறாங்க ஆப்போசிட்டில் இப்படி. ஸோ இப்படி ஒருத்தர் போகிறாருன்னா ஆப்போசிட்டில் ஒருத்தர் போகிறாங்க, இப்படி இயங்குறாங்க அப்படின்னா வழக்கம் நல்லாயிருக்குமா? ஸோ அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்காங்க. ஸோ நாட் இன் ஃபேஸு, அவுட் ஆஃப் ஃபேஸ். அப்போது இங்கே கட்டு வேறுபாடு இருக்குதுன்னு அர்த்தம், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ரெண்டு அலைகளுமே எந்த இடத்துல சந்திக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பை அப்படிங்கிற இடத்துல முதல்ல சந்திக்கிறாங்க இல்லையா, மீட் பண்ணும்போது. அதனால் ரெண்டு அலைகளுக்கு இடையிலான அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னென்னா பை. ஸோ இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அதுக்கு பை. சரி, அடுத்தது இன்னும் ரெண்டு அலைகள் போகுது. ஒரு அலை வந்து இந்தந்த பாயிண்ட்டில் ஆரம்பித்து 90, 180, 270, 360 போகுது. இன்னொரு அலை இது ஜீரோலேருந்து ஆரம்பித்து மேலே போகிறதுக்கு முன்னாடி, இது மேலேருந்தே ஆரம்பிச்சு 90, 180, 270, 360 அப்படியே போகுது. அப்போது ரெண்டு பேரும் முன்னுக்கு பின்னா முரணாக தான் செயல்படுறாங்க இல்லையா? இவர் சிறுன்னு ஆரம்பிக்கும் போது இவர் மேலேருந்து ஆரம்பித்து ரொம்ப ஸ்லோவாக போகிறார், அப்போது கொஞ்சம் இழுக்கிறார் இல்லையா, கொஞ்சம் காலம் தாமதம்ன்ற ஆரம்பிக்கிறார். சரி, இவங்க ரெண்டு பேரும் கட்டாயம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அலை இங்கேருந்து இங்கே வரும்போதும் இந்த அலை இங்கேருந்து போகும்போது ஒரே நேரத்தில் சந்திக்கிறாங்க. அப்போது முதல்ல சந்திக்கிற இந்த பாயிண்ட் பை பை டூவில் சந்திக்கிறனால இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ வேவ்ஸ், இந்த ரெண்டு அலைகளுக்கும் இடையிலான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னென்னா பை பை டூ. சரி, இது முடிச்சு நம்ம தெரியும் பை அப்படின்னா 180 டிகிரின்ட்டு இல்லையா. அப்போ பை பை டூனா 90, 2π 360, 3π 2னா 270 டிகிரி அப்படின்ட்டு. அப்போது இந்த ஃபேஸ் எதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, ஃபேஸுங்கிறது அந்த துகள்கள் மேலெழும்பி அப்படியே அலை வடிவில் உருவாகும் போது, அப்போ அந்த துகள்கள் ஒவ்வொரு இடத்துல பாயிண்டில் இருக்கும்போது அந்த பாயிண்ட் அதாவது அந்த பொசிஷன் அந்த நிலையை குறிக்கிறது, அந்த அலையுடைய திசையை குறிக்கிறது. ஸோ அப்போ அந்த துகள் எந்த திசையில் போகுது, எந்த பொசிஷனில் இருக்குது. சப்போஸ் அந்த துகள் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அப்போது அதோட ஃபேஸ் பை பை டூ அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அதே அந்த துகள் இந்த பொசிஷனில் இருந்துச்சுன்னா அது ஃபேஸ் வந்து 3π/2 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் அப்போது ஒரு துகளுடைய இயக்கம் அந்த திசை அதோட நிலையை குறிக்கிறதுக்காக தான் இந்த ஃபேஸ். சரி, இப்போ பாத் எல்லாம் பாத் டிஃப்ரென்ஸ். இந்த பாத் அப்படின்னு சொல்லும் போது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, அலை நீளம் லாம்டாவை பேஸ் பண்ணி வருது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு அலை உடைய அலை நீளம்ங்கிறது என்னென்னா, பாருங்க இது ஒரு
அலை, அது ஒரு முழு சுற்று கம்ப்ளீட்டாக 0, 90, 180, 270 முடியும்போது அதுதான் ஒரு முழு சுற்று, ஒரு ஃபுல் சைக்கிள். அப்போ இதுதான் ஒரு அலை நீளம், வேவ்லென்த் லாம்டான்னு சொல்லியிருக்கேன். அதில் பாதி லாம்டா பை டூ, அதில் பாதி லாம்டா பை ஃபோர், அதில் முக்கா பகுதி தான் 3λ/4. அப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஃபேஸ்ன்னு சொல்லும் போது 0, இங்கே பை பை டூ வந்துச்சு. இப்போ பை பை டூ பார்த்தாலும் அதோடைய பாதை என்னன்னா, பாத் என்னன்னா λ/4. இங்கே என்ன ஃபேஸ் இருந்துச்சு? பை. ஆனால் இப்போ அதோட பாத் என்னவா இருக்கு? பாதைன்னு பார்த்தீங்கன்னா λ/2. இங்கே என்ன ஃபேஸ் இருந்துச்சு? நமக்கு 3π/2. ஆனால் இங்கே என்ன இருக்கு? இப்போ 3λ/4 இருக்கு. இங்கே என்ன ஃபேஸ் இருந்துச்சு? 2π. ஆனால் இங்கே என்ன இருக்கு? லாம்டா. அப்போ லாம்டானா 2π, λ/2னா பை, 3λ/4னா 3π/2, λ/4னா 5π/2 அப்படின்ற. அப்போ பாத்துங்கிறது என்னன்னா அந்த வேவ்லெத்தை பேஸ் பண்ணி, அலைநீளத்தை பேஸ் பண்ணி வருது. இப்போ பார்ப்போம், இந்த ரெண்டு அலைகளும் ஒரே நேரத்தில் எழும்பி போகுது. அப்போ இதோடைய பாத் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0 பாத் டிஃபரன்ஸ். இங்கே பாத் டிஃபரன்ஸ் இல்லை, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் எழும்பி போகிறாங்க. இங்கே ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை. இப்போ பாத் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பையில் சந்திக்கிறாங்க. இப்போ பையில் சந்திக்கும் போது இந்த பைக்கு நேரம் என்ன வரும்? λ/2. அப்போது அதில் பாத் டிஃபரன்ஸ் வந்து λ/2. இதில் வந்து எங்கே சந்திக்கிறாங்க? ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை பை டூவில் சந்திக்கிறாங்க. அப்போது இந்த பாயிண்டில் என்னவா இருக்கும்? பை பை டூனா என்ன அர்த்தம் அப்படின்னா λ/4. அப்போ பாத் டிஃபரன்ஸ் என்னென்னா λ/4. இது வச்சு அப்போது இந்த பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் டூ வேவ்ஸ், இந்த ரெண்டு அலைகளுக்கும் இடையில உள்ள பாத் டிஃபரன்ஸ் λ/4, ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை பை டூ. இந்த ரெண்டு அலைகளுக்கு இடையே உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை, பாத் டிஃபரன்ஸ் λ/2 இல்லையா? சரி, இங்கே ரெண்டு அலைகளுக்குரிய இதுதான் காமிச்சிருக்கோம். இது மாதிரி கோடிக்கணக்கான அலைகள் அவுட் ஆஃப் ஃபேஸில் போகும்போது இந்த மாதிரி அலைகளுக்குரிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பை தான். ஆனால் பாத் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னா 2n-1 λ/2 இருக்கும். பல அலைகளாக இருந்துச்சுன்னா அதே போல் இந்த இது மாதிரி இங்கேயும் பல அலைகளாக இருந்துச்சுன்னா அப்போ அதோடைய பாத் டிஃபரன்ஸ் 2n-1 λ/4 அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபேஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ், பாத், பாத் டிஃபரன்ஸ், கட்டம், கட்ட வேறுபாடு, பாதை, பாதை வேறுபாடு. இங்கே பாத் டிஃபரன்ஸுங்கிறது பாதை வேறுபாடு குறிக்கிறது, அதாவது லாம்டாவை பேஸ் பண்ணி வர்றது. ஸோ இதை பற்றினுடைய சில முக்கிய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.